Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாகிங். என் வீட்ல இருந்து வெளியே வரணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோட்ல தான் வந்து ஆகணும். ஆறு போவோம், அதுக்கு கீழே தான் வீடு. பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி ப்ரீவியஸ் வீடியோலாம் இப்போ கிளம்ப பார்த்துருப்பீங்க லொக்கேஷன் அந்த மாதிரி லொக்கேஷன்ட்டு. திடீர்னு வண்டி எடுத்தோம்னா நம்ம ஊரில் ரொம்ப ஸ்கிட்டாக ரொம்ப இருக்குது பைக்கு. ஆப்போசிட்டில் போகிற ஆடை என்ன வித்தியாசமாக பார்க்குறாரு, யார் ராய் பண்ணல கேமரா அது இதுன்னு வித்தியாசமாக போகிறான்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ண போகிறோம்னா ரெண்டு செலிபிரிட்டிஸ் தான் மீட் பண்ண போகிறோம். மேபி டைட்டில் அது போட்டிருக்கலாம், போட்டிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு மூணு செலிபிரிட்டிஸ் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு க்ளியராக தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊருக்காரு சைடி சச்சின் இங்கே தான் இருக்காரு இப்போதைக்கு அவர். அப்புறம் வந்து அன்லக் ஜாக், அப்புறம் சோல் ரைடர், அவங்க எல்லாம் வந்து சென்னையில் வந்துருக்காங்க. கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க, யாராருன்னு எனக்கு க்ளியராக தெரியலாம், போனால் தான் தெரியும். அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு ரைடுங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 days கனியாகலாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேச போயிருக்கேன். ஸோ நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஊரில் மோஸ்ட் ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாகி அவங்க கூட ஜாயின் பண்ணி போயிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க மார்னிங் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ஸோ அங்கே போயிருக்காங்க. நான் ஆக்சுவலாக காலை நானும் போகிறதா இருந்துச்சு, நேற்று கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டேன், அதனால் காலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியலை. ஸோ செகண்ட் பிளேஸ் போகும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு வீட்டிலேருந்து பாதி அப்புறம் ஒரு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணிட்டு அவங்க கூட அடுத்த பிளேஸ் போக போகிறேன். அடுத்த பிளேஸ் எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல, அவங்க ஷெடியூல் என்ன பிளான் பண்ணிக்கான்றது தெரியல. அப்படியே போகலாம், நம்ம ஊர் தானே எங்கே ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஊர் வேறே மறந்து போச்சுப்பா, ஊருக்கு வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு. அலைய மண்டபம் பார்த்து போயிட்டுருக்கேன். இந்த பிளேஸ் வந்து திருவிதாங்கோடு, ரைட்டு அப்பா என்ன இது, அதுக்கு ரொம்ப மறதியாக நமக்கு திருவிதாங்கோடு தாண்டி போயிட்டுருக்கேன் இப்போ நான். நீங்கள் யோசிக்கலாம் எப்படிதான் ஹிமாலயன் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு. நான் பஸ்ஸில் தான் ஊருக்கு வந்ததாக காமிச்சிருப்பேன். ஹிமாலயன் ஆக்சுவலாக இங்கே வர பிளானே இல்லை, தம்பி வந்து என்னோடய பைக் எடுத்து ஹிமாலயன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்படி நம்ம கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் ஹிமாலயன் வந்து நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு. ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வரணுன்றது இப்போ இல்லை, அப்புறமா ரெண்டாவது ரோட்டி ரொம்ப எடுத்துகிட்டு இருக்கலாம், ஏன்னா இப்போ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். அப்படி வந்தேன் பார்த்தா எதிர்ச்சியாக நம்ம ஹிமாலயன் ஊருக்கே வந்துச்சு. ஸோ இதிலே மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா. இங்கே கொஞ்சம் சவுண்ட் பண்ணல தான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஊரில் நம்ம கிளாசிக் இருக்குல்ல அதிலே மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம் தான் பிளானில் இருந்தேன். சரி ஒன்று ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் ஒன் வீக் இங்கே தான் இருப்பேன். அடுத்தடுத்த ரைட்ஸை வந்து நம்ம கிளாசிக்லேயும் மோட்டோ வ்ளாகிங் பண்ண போகிறோம். பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் நிற்கிற கிளாசிக்கு, அதை ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிடலாம். நம்ம வண்டி நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான். தம்பி ஆக்சுவலாக வந்து பெங்களூர்லேருந்து பைக்கில் வந்தால் சொன்னேன்ல, வந்துட்டு இருக்கும்போது மதுரையில் ஹைவேல வந்து தம்பியை ஒருத்தர் இந்த பைக்கை பார்த்து நான் தான் அப்படின்ட்டு ரொம்ப சேஸ் பண்ணி பின்னாடியே கூப்பிட்டுட்டு வந்தேன். பட் நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டீங்க ப்ரோ அப்படின்றது மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அப்போ நான் சொன்னேன் தலைவாத நானே இல்லை, என் தம்பி தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம பைக்கை பார்த்தா இவர் தான் அப்படின்ற அடையாளம் வாங்கி கொடுத்தது நம்ம ஹிமாலயன் வரித்தனம். ஆனால் சத்தியமாக என் ஊருக்குள்ளே கன்னியாகுமரியில் என்னை யாருக்குமே தெரியாது. நான் ஒரு சேனல் வச்சுருக்கிறதே இல்லை வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது அப்படின்றது மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது. அழகிய மண்டபம் வந்தாச்சு. ஸோ மீட்டிங் பாயிண்ட் குலசேகரம் சொன்னாங்க. ஸோ குலசேகரம் போயிட்டு மீட்டிங் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது அடுத்த ஸ்பாட்டுக்கு. தலைவர் சச்சினுக்கு ஒரு காலப்பட்டோம். ஆ ப்ரோ, ஆ ஆ நான் வந்துட்டுருக்கேன் எக்ஸாக்ட் மீட்டிங் பாயிண்ட்டு. ஜாக்கு நீங்களா? டக்குன்னு வாய்ஸ் கிடைக்கல. திருவட்டா பெரிய பஸ் ஸ்டாண்டா? ஓகே ஓகே வந்துடுறேன். அலையமெண்ட்டை வந்துட்டே சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, வந்துட்டுருக்கேன். இப்போ எப்படின்னா கொடுப்ப பாருங்களேன், என் ஊரில் வந்து நானே மேப் போட்டுட்ருக்கேன். மேப் பார்த்து போய் 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 இந்த ஊர் ரூட்டு எல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து மேப் போட வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு. கால கொடுமை. இங்கேயெல்லாம் நான் வந்து சின்ன ஸ்கூல் படிக்கும் அந்த டைம்லலாம் இந்த ரூட்லாம் அடிக்கடி வந்து போகிற ரூட்டு. அதுக்கே மேப் 18 மினிட் 10 கிலோமீட்டர் காமிக்குது. அப்போ எல்லாம் கிலோமீட்டர் கணக்கெலாம் எதுவும் தெரியாது, சும்மா நான் வாட்டு போகிறது தான். இப்போ வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது, ட்ரிப்பு போகிறது, குறிப்பாக பெங்களூர்லன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் டைமிங்ஸ் பார்த்து தான் நம்ம ரூட்டை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே எல்லாம் ரூட்லாம் இருக்கிற ஒரே ரோடு தான், இந்த ரோடு பார்த்து தான் போயாகணும். கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஊர் பேட்ச் ரோட்லாம் முன்னாடியெல்லாம் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டு விட்டு போவோம். பழைய பைக்கிலெலாம் இருக்கவே இருக்கு ஹிமாலயன் அப்படின்ற மாதிரி பேட்ச் ரோட்லாம் ஒன்றும் பார்க்குறதில்ல, அது வாட்டை அடித்து தூக்கி போகிறது. இந்த ரூட்டெல்லாம் முன்னாடி எப்போ வந்தேன்னா, நான் வந்து பல்சர் வச்சுருந்த டைமில், அப்புறம் என்னோடய அண்ணனோட அப்பாச்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கடி இந்த ரூட் வந்திருக்கேன் நான். சேஃப் டிரைவிங்கிறது தமிழ்நாடு கேரளாவிலலாம் கொஞ்சம் உஷாராக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டரே போடாமல் டக்குன்னு ரைட்டில் போவாங்க. இண்டிகேட்டர் போட்டாலுமே போட்ட உடனே அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்களா. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராகவே போவோம் நம்ம ஊரில். அதுவும் நம்ம ஊர் தான் இது, இருந்தாலும் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு ஆய் கர்நாடகாவில் வந்து நீ இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து நம்ம ஊர் லாஜிக்கு எல்லா ஊர் லாஜிக்கு எடுத்தானே, அதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை பார்த்தாலே ஒரு டைப்பாக பார்க்குறது. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே டிரைவ் பண்ணலாம்.
இப்போ மார்னிங் போனப்படியே சொன்னாங்களே, அதாவது டாபிக் மாதிரி என்னவோ பேசிட்டு வந்துட்டுருந்தேன். நம்ம சச்சின் அண்ட் அன்லக் ஜாக் எல்லாம் வந்து போன பிளேஸ் வந்து இங்கே பக்கத்தில் ரைட் சைடில் தான் மாத்தூர் தொட்டிப்பாலம். அது உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வாரம் இருப்பேன், ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு வ்ளாக் மார்னிங் ஆர் ஈவினிங் ரைடு மாதிரி வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி போன பிளேஸ் தான் எங்களுக்கு பார்க்கமா சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது குறிப்பாக இப்போ நம்ம பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் இந்த பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் அதனை காமிக்கிறேன். வர வழியில் ஒரு சின்னதாக ஒரு சீனிக் வியூ, சரி காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் ஸ்டாப் பண்ணேன். செம்மையாக இருக்குல்ல எங்கள் ஊர். இதுனா தனியாக ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன பக்கம் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். மீன் மார்க்கெட் இன்னொரு வ்ளாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன், என்னடா சொல்லிகிட்டே இருக்கேன் அதை ஏன் பண்ணுறேன். டேரெக்டாக பீச்சில் போயிட்டு நாங்கள் வந்து மீன் வந்து வாங்குவோம். இன்றைக்கி மார்னிங் போகிறதா பிளான்றது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லாமல் போயிட்டு வந்தார். நான் சொன்னேன் அடுத்த ஒரு வ்ளாக் பண்ணணும் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு. ஓகே ஒரு 2 டேஸ் நடத்து நெக்ஸ்ட்டு போகும்போது போகலாம் அப்படின்னாங்க. ஐயோ மாறி வச்சே ரூட்டு என்கிட்ட கேட்டே போகலாம். நம்ம ஊரில் நம்மளே வடிக்கிற மாதிரி இருக்குது, கேட்போம். நான் புதிய பஸ் நகர், புதிய பஸ் ஸ்டாண்டு, புதிய பஸ் ஸ்டாண்டு, புதிய பஸ் ஸ்டாண்டு. ஆ இதுலையா பக்கத்தில். ஆ சரி மீட் பண்ணியாச்சு. ஐயோ இது வேறு மக்கள் பண்ணிட்டுருக்கு. ஹெல்மெட்டில் அந்த வைசர் லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு, கழட்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அன்லக் ஜாக் பின்னாடி உட்காந்துருக்க தெரியுதா, குட்டி விட்டு பையமாக இருக்காரு பார்க்குறதுக்கு. நான் பார்த்த உடனே யாரடா இது சின்ன பையன் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட ஃப்ரெண்டில் பைக் ஓட்டிட்டு போகிறது நம்ம சச்சின் ப்ரோ. நம்ம குரூப் ஆஃப் எங்கே தண்ணி ஏங்க, அங்கே விடுவா இங்கே விடுவா. ஆ ஜெராக்ஸ் ரைம் பண்ணையா, ஜெராக்ஸ் ரைம் பண்ணையா. தலைவரா எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நான் தான் இருக்க பல்கா இருக்கணும். இதில் விட முடியாது, அங்கேயே விட்டுலாம் பைக்கை, பைக் அங்கேயே விட்டுருவோம் பேசாம. இங்கே இதில் விட முடியாது, கடை மண்ணில் இருக்கும், டிஸ்டன்ஸாக இருக்கும். அவர் இங்கே விட்டுலாம் நிறைய இங்கே கஷ்டமாக இருக்கும், அதே விட்டுருவோம். விட நான் கடையை டிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்டில் விட்டா, அதே விட்டு நேரம் மீட் பண்ணி பேசிட்டு ஒரு டீ அடித்தோம். டீ அடிச்சுட்டு ஒரு பிளேஸ் நெட்டை அப்படின்ற ஒரு பிளேஸ் நானே புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன். அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டில் பைக்கில் போகிறதா பேச இந்த காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அன்லக் ஜாக் அண்டு ரைடு சச்சின், பின்னாடி வந்து சோல் ரைடர் வராது, அப்புறம் கூட இன்னும் ஒரு 3 பைக்கர்ஸ் யாராகிறது. நான் இன்ட்ரோ கொடுத்தா மேபி அவங்க நேம் மென்ஷன் பண்ணுறேன். இன்ட்ரோ எடுப்பு பண்ணுறது எனக்கு தெரில. மேலே ஏறுற மாதிரி பேச அவரோட பைக்கை விட்டுட்டு ஆத்தி சச்சின் அவர் வேறே கட்ட போகிறாரு போகிற இருக்கே, அவர் வில்லேஜ் விளாக் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் மலையை மேலே ஏற்ற விட்டுற போகிறாரு நடங்கடாந்து. RR 310 ஒரு பைக்கு, அப்புறம் ஃப்ரெண்டில் டாமினார், எல்லாம் நம்ம குரூப் தான். கூடிய சீக்கிரம் நம்ம ரைடர் மிக்கி ஃபேமிலியில் ஒரு RR 310 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பிரதர் வந்து வாங்குகிற பிளானில் இருக்கான், கோட் கேட்டிருக்கான், அப்படியே போயிட்டுருக்கு. என்ன பைக்குன்னு கன்ஃபார்மாக தெரில. நான் சஜஷனில் இது இந்த பைக் சொன்னேன், RR 310 சொன்னேன். அப்புறமா இன்னும் மைண்டில் ஓடிட்டுருக்கு 2-3 பைக்கு. KTM போகலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்குது. பார்ப்போம் எந்த பைக் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா மக்களே, கன்னியாகுமரி அழகு. ரொம்ப வருஷம், ரொம்ப வருஷம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் சொந்த ஊருக்கு கன்னியாகுமரி வந்து நான் சுற்றிட்டுருக்கேன்.
வேற லெவலில் இருக்குது. பேசலாம், ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டு கன்னியாகுமரியில் மொத்த பிளேஸ் நான் காமிக்கேன்னா இருக்கிற இந்த 10 நாள் லீவ் இல்லை, ஒரு வாரம் லீவில் பத்தாது. இப்போ இந்த லீவில் ஏதோ எனக்கு டைம் கிடைக்கிற டைமில் ஒன்று ரெண்டு பிளேசஸ் நான் வந்து அப்படியே ஒரு வாக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது விட்ட பிளேஸை திரும்ப காமிக்கிறேன். ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது கன்னியாகுமரி. நீங்கள் செப்பரேட்டாக வந்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு லோக்கலாக ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கும். நீங்கள் கூகுளில் பார்க்காத பிளேஸ்லாம் கூட வந்துட்டு இங்கே இருக்கும். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷனு. ரப்பர் எஸ்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் அந்த ரேஞ்சில் அந்த ஏரியா கொஞ்சம் போக போக ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட் ஜாஸ்தி இருக்கும். சோல்டேடர் சோல்டேடர் சொல்லிப்பேன் உங்களுக்கு வந்து யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட ஐடி நான் ஃபுல் பேக்கில் போட்டிருக்காரா இல்லை மென்ஷன் பண்ணுறேன். அவரோட ட்ராவலிங் வ்ளாக்ஸ் கிடையாது, பட் ட்ராவலிங் ஒன்லி இன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவார். ஐயோ சுற்றி முற்றி திருப்பரப்பையே கூப்பிட்டு வந்துட்டாங்க. திருப்பரப்பு ஃபால்ஸ் ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்து இப்போதைக்கு பெர்மிஷன் கிடையாது. அதாவது கொரோனா லாக்டவுனில் அந்த டைமில் வந்துட்டு அலோவ் பண்ணலை. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, பின்னாடி அடியே ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸு அங்கேருந்து நாங்கள் பார்த்தோம், இங்கேருந்து கண்டிப்பாக தெரியாது, இது உள்ள போகிற மாதிரி இருக்கும். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், நானும் போயிட்டுருக்கேன், பார்த்தா பக்கத்தில் இருக்க திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வரல, போகிற பிளேஸ் வேறு, போகிற வேலை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சது. நடுவில் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காரு, இங்கேருந்து அந்த பக்கம் நீந்தி போறேன்ருக்காரு. ரிட்டர்ன் வாங்க, வீடியோ போஸ்ட் கொடுக்கலாம். சரி ரிட்டர்ன் வரப்போ பார்த்துக்கலாம், வாங்க வெற்றி இடம் வரங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி பட்ட பிளேஸ் அது. ஐலாண்ட்னா ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி. இந்த பக்கம் போட்டில் அந்த பக்கம் மேபி ஏதாவது போட்ஸ் ஏதாவது இருக்கலாம் வேணாம். ஸோ அதுவரை நீந்தி போய் பார்த்துட்டு நான் அங்கேருந்து வரேன்ட்டு ஒருத்தர் போயிட்டுருக்காரு. எல்லோரும் குளிக்கிற பிளான் பண்ணிட்டாங்க, நான் வந்து குளிப்பேனான்றது டவுட்டு காலி முடிச்சிட்டேன். ப்ரோ ஒரு ஹாய். ஹாய் ப்ரோ. இங்கே எனக்கு இல்லை கேமராக்கு வியூவர்ஸுக்கு. ஐயோ ப்ரோ அன்லக் ப்ரோ, வந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு குப்புறக்காய் படுத்துருக்காரு. என்ன ப்ரோ கூட்டு ஏதோ கவர்ச்சி போஸ்ட் மாதிரி இருக்கு. அப்படியே தம்ப்நெயில் பேச மாதிரி வேற லெவல். ஆமா ஐயா, நான் சப்பர படம் இருக்கேன். லாஸ்ட் பீசஸ் லொக்கேஷன் பாத்தீங்களா, வேற லெவலா இருக்கும். அப்படியே பேக் சைட்ல ரப்பர் எஸ்டேட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி டேம். டேம் தானே இருக்கு, டேம் டேம் நெட்டா தானே பேரு, நெட்டா அந்த லொக்கேஷன் சிட்டா. சச்சின் ப்ரோ போய் டைவ் அடிக்கிறாரு. நானும் காஸ்டியூம் மாற்றிட்டேன், நானும் இப்போ வந்து உள்ள குளிக்க தான் போகிறேன். நம்ம உள்ள குளிக்க போகிறோம். ஸோ வந்து அவங்க
சகதி எல்லாம் லாபலா இருக்கு. அடுத்த டெஸ்டிங் பண்றாங்க. கிளம்பியாச்சு, பட் மழை வந்துருச்சு. நைட்டா தூரல் போடுது. கோப்ரோ கழட்ட வண்டி வருமா தெரில, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் குளியல போட்டோம், அப்புறம் சாப்பிட்டோம், மறுபடியும் அதில் குளியல போட்டோம். சும்மா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துருக்க பிளேஸ் தான். நம்ம ஊரில் எப்படி பிளேஸ் இருந்தால் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் இந்த ஏரியா அவ்வளோ வரமாட்டேன். நான் யூஸ் பண்ணால் போகிற ஏரியானா முன்னாடி போகிறது ஃபுல்லாக பீச் சைடு, அங்கே தான் நான் போயிட்டுருப்பேன். மழை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரேன். இப்போ இன்னும் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக் இருக்குன்னு நம்ம சச்சின். ஸோ அந்த ட்ராக் ஆஃப் ரோடிங் ட்ராக்னால் ரொம்பவே எல்லாம் மீடியம்னாரு. அங்கே அவங்க போகிறதா அப்படியே சரி, கூட சேர்ந்து நானும் வரேன், முடிச்சுட்டு வீட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான். மழை வந்துருச்சு தெரியுதா? எங்கே இங்கேயே தெரியுமே, லென்ஸ்லேயே தெரியுமே. சின்ன மழை தான், மைக் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது.